Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. MRN Reality Nirvanathin Premium Villa Plots ISO 9001-2015 Tara Sandhidal Petra Veetu Manaikal OMR 80% Veetu Manaikal Virpanayaki Vittana Todarbukku 9962-888-888 Kuraina Manaikalai Ullana Munparivukku Vundukal. நம்ம தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஏற்படுற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேரக்டர் விடிய விடிய உட்காந்து ஒரு கதை எழுதுவார், ஆனால் அவர் அதை படம் எடுத்து திரை கொண்டு வரதுக்கு முன்னாடி வேற ஒரு டேரக்டர் அதை படமாக எடுத்து திரை கொண்டு வந்துடுவார். அதாவது கதைகள் எழுதப்படுவதும் அந்த கதைகள் திருடப்படுவதும் பின்பு அதன் பின்னால் போடப்படும் வழக்குகளும் தான் சமீப காலத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இங்கே கதை எழுதி திரைக்கு வரதுக்கு முன்னாடியே பல பேர் திருட்டு மூலமாக திரைக்கு வந்துடுது. ஸோ அந்த பிரச்சனையில் இப்போ வரக்கூடிய ஒரு புது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜயை வைத்து தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு மூணு ஹிட் படம் எடுத்து தளபதிக்கு ஒரு தனி மார்க்கெட், இவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் ஏற்படுத்தினவர் தான் டைரக்டர் அட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் படம் ராஜா ராணியாக இருந்தாலும் அடுத்த மூணு படம் தளபதி அப்படின்றப்ப பயங்கர எதிர்பார்ப்பாகி அவர் பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு. ஸோ அந்த பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவிலிருந்து இறங்கி போய் ஹிந்தி சினிமாவில் சேர்ந்துட்டாருனே சொல்லலாம். ஏன்னா ஹிந்தி சினிமாவோட சூப்பர் ஸ்டார்னே சொல்லக்கூடிய ஷாருக்கானை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தான் ஜவான். இந்த ஜவான் படத்தை ஆரம்பித்த காலகட்டங்கள்லேருந்து பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சர்ச்சைகள் இருந்துச்சு. ஜவான் படம் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, அப்புறம் திரும்பி ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் புதுசாக நிறைய அப்டேட் விஜய் சேதுபதி ஷாருக்கானுக்கு வில்லனா அடிக்கிறார அப்டேட்லாம் வந்துச்சு. சோ ரசிகர்கள் பயங்கர உற்சாகமா இருந்தாங்க இந்த அப்டேட்லாம் கேட்டு. ஆனா அந்த அப்டேட்டுக்குலாம் ஆப்பு வைக்கிற வகையில் புது பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜவான் படத்தோட கதை திருடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லி அவரோட படங்கள் எடுத்துட்டாலே இந்த சீன் இங்கே திருடியிருக்கார், அந்த சீன் அங்கே திருடியிருக்காருன்னு நெட்டிசன்கள் நிறையா பேர் சொன்னால் கூட ஆதாரத்தோட நான் ப்ரூஃபோட வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம பேரரசு பட தயாரிப்பாளர், அதாவது 2006 விஜயகாந்த் அவர்களோட நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் இந்த பேரரசு. இந்த பேரரசு படத்தோட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள் தான் இந்த புகார் அளிச்சிருக்காரு. அதாவது ஜவான் திரைப்படத்தோட கதை வந்து இந்த பேரரசு படத்தோட கதை அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகார் வச்சிருக்காரு. இந்த புகாரை பார்த்த தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் வருகின்ற 9 இந்த விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். ஸோ அட்லிக்கு பெரிய ஆப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி ஷாருக்கான் அவர்களோட இந்தி சினிமாவில் சேர்றது தமிழ் சினிமாவுக்கு பெருமை நினைச்சிட்டு இருந்தோம். விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும்.